शिवागुप्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपम् ज्ञानविश्राणनबुद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् एवम् हयग्रीवमहम् प्रपद्ये। विश्वम्भरामतितरामपि भासयन्तौ विन्यासतो विविधसज्जनतानुभव्यौ विस्तार संस्कृति महार्णव कर्ण धारौ वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्था शेख कल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुने यन्नमामितम् स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् श्रोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। ஒரு வாரத்தில் ஸ்ரீ ஸ்ரீய பரமசத்துவ சமாசிரய புண்டரீகநயனகா புருடோத்தமகா என்று ஆரம்பிக்கின்ற ஸ்லோகத்தினுடைய விவரணத்தில் பாதி வரைக்கிலும் சொன்னோம். ஸ்ரீ ஸ்ரீயா யாரு? திருவுக்கும் திருவாகியே இருந்திருக்கவன் யாரு? எம்பெருமான் தான். பரமசத்துவ சமாசிரயா பரமசத்துவத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறவோ யாரு? எம்பெருமான் தான். என்று யார் யார் என்று ஒரு கேள்வி. புண்டரீக நயனகா என்பதை சொன்னார். யார் தாமரைக்கண்ணனாக இருக்கின்றார், யார் அரவிந்தலோசனம் என்று, இப்படி யார் யார் என்று கேள்வி இருக்கிறது. இதே மாதிரி மேலே அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்லேயும் கஹா கஹா என்று கேள்வி கேட்கிறதாக இருக்கிறது. இந்த கேள்வி எல்லாம் யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் ஆளவந்தார் என்று கேட்டால், சுதன்யா கஹா, ஒன்னை தவிர வேற யாராக இருக்க முடியும் என்று சொல்லுகிறபடினால பெருமாளை பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறதாக அர்த்தம். இந்த கேள்வியில கேட்கறது எல்லாமே எம்பெருமான குறித்து கேட்பதற்கு கருத்து அர்த்தம் என்ன அப்படின்னா, நீதான் புண்டரீகாட்சன், நீதான் திருவுக்கும் திருவாக இருக்கிறவன், நீதான் பரமசாத்விகன், நீதான் புருஷோத்தமன், நீதான் வியாபகன், எப்படி எல்லாமே நீதான் நீதான்னு அந்த எம்பெருமானை பார்த்து அவர்தான் பரதத்துவம் என்பதை தெரிவிப்பதற்காக இப்படி கேள்வி கேட்பதாக அமைந்துள்ளது இந்த ஸ்லோகங்கள். இப்ப புண்டரீக நயனகா என்பதன் விளக்கம் வரை போன வாரத்தில் பார்த்தோம். யார் தாமரைக்கண்ணன், புண்டரீகாட்சன், அரவிந்தலோசன் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றவன் யாருன்னா, சாட்சாத் எம்பெருமான் தான். பெருமாளை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது என்பதை நிரூபணம் பண்ணும். அடுத்ததாக ஒரு பதத்தினாலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். புருஷோத்தமஹா கஹா என்பதனாலே புருஷோத்தம சப்தத்தாலே சொல்லுகின்றார். புருஷோத்தம சப்தம் என்பது இருக்கிறது எம்பெருமானார் பாஷ்யத்தில் சொல்லுகிறார். அந்த புருஷோத்தமனாக இருந்திருக்கிறவர் யாரு அப்படின்னா, அதாவது அந்த பிரம்மன் தான் புருஷோத்தமனாக ஆகிறது. புருஷோத்தமன் தான் பரபிரம்மமாக திகழ்கிறார் என்பது அனவதிகாதிசயசித்தம். அனவதிகம், அவதி இல்லாமலும் ஆச்சரியமானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு சொரூபத்தினாலேயும் குணத்தாலேயும் அளவிட முடியாததாக இருக்கக்கூடியவன் யாரோ அவன்தான் புருஷோத்தமன் என்று சொல்லுகின்றார். அவர் யாரு? புருஷோத்தம ஏவன்னா, அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக சொல்லப்படுகின்ற பிரம்மம், அதுவும் அந்த எம்பெருமான் தான் என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த புருஷோத்தம சப்தத்தாலே தெரியப்படுத்துபவன் சாட்சாத் எம்பெருமான் தான் என்பதை சொல்லுகின்றார். புருஷோத்தமஹா கஹா என்பதற்காக
கீதையிலே சொல்லப்படுகிறது துவாபிமௌ புருஷௌ லோகே என்பதாக. இரண்டு பேர் உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்களாக சொல்லப்படுகிறார். க்ஷரம் அக்ஷரம் என்பதாக. நான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், அத்தோஸ்மி லோகே வேதேச பிரசித்தா புருஷோத்தமஹா. உலகத்திலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்று பிரசித்தி பெற்றவன் என்பதாக. அக்ஷரா தபிச்சோத்தமஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்ஷர சப்தத்தாலே சொல்லப்படுகின்ற முக்த நித்திய ஜீவர்கள் அவர்களை காட்டிலும் மேம்பட்டவர் எம்பெருமான் என்பதை சொல்கின்றார். உத்தம புருஷஸ்துவன்யகா, உத்தம புருஷன்றது இவர் ரெண்டு பேரை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்கிறவர் என்று. அவர்தான் இந்த எம்பெருமான். அந்த புருஷோத்தம சப்தம் யாரை சொல்லும் என்றால், அக்ஷான் நாராயணனைத்தான் சொல்லும் என்று சொல்லுகின்றார். அந்த புருஷோத்தமனுக்கு அதுக்கும் பார்க்கணும். புருஷோத்தமன் யாரு அப்படின்னா, பரமாத்மா தான் புருஷோத்தமன். அந்த பரமாத்மா யாரு? தஸ்யா ஆசிகஜா மத்யே பரமா ஆத்மா வ்யவஸ்திதா என்று வேதம் சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது அந்த பரமாத்மா எங்கு இருக்கிறார் என்றால், தஸ்யா சிகாஜா மத்யே பரமாத்மா வ்யவஸ்திதா, பரமாத்மா எழுந்துள்ள இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அந்த எம்பெருமான் அவனுடைய வியாப்தி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருப்பதை சொல்லுகிறது. எச்சகிஞ்சித் ஜகத் சர்வம் வியாப்தி நாராயணஸ்திதா, எச்சகிஞ்சித் ஜகத் சர்வம். நாம பார்க்கறது பார்க்காததாக இருந்திருக்கிற முழு உலகத்தையும் வியாப்தி இருப்பவன் வியாப்தி நாராயணஸ்திதா நாராயணன்தான் என்பதை சொல்கின்றார். அப்பேற்பட்ட நாராயணன் அவன்தான் புருஷோத்தமனாக சொல்லப்படுகிறான் என்று சொல்லுகின்றோம். அந்த புருஷோத்தமனுக்கு புருஷ சப்தம் ரெண்டு பேரையும் சொல்லும். அதாவது புருஷன்னு சொல்லக்கூடிய பால், ஆண் பாலையும் தெரிவிக்கும், ஜீவனையும் சொல்லும். இந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஒத்தவனாக இருக்கிறவன். அப்ப ஜீவர்கள்லேயே ஒத்தனாக இருந்துட்டு இவர்களின் தலைவனாக இருந்துருக்கானா அப்படின்னா, அப்படி இல்லை. புருஷஸ்துவன்யகா, இவர்களை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கின்றவன் அவன் என்பதாக ஸ்ருதி ஸ்மிருதிகள் சொல்லுகின்றன. ஆகையால அந்த புருஷோத்தமன் யார் என்று கேட்டால், சாட்சாத் எம்பெருமான் தான் என்று சொல்லுகின்றார். புருஷோத்தமும் இதைத்தான் தெரிவிக்கிறது. இதை பொறுக்காத சிலர் சொல்லுகின்றனர், புருட சப்தம் புருஷோத்தம சப்தம் எம்பெருமானை குறிப்பது என்பது இது அகுபெயராக ஆகட்டுமே. அதாவது அந்த பதங்களின் மேல அர்த்தம் சொல்லி புருஷர்களுக்கு புருஷர்களை காட்டிலும் என்று இரண்டு விதமான அர்த்தம். புருஷ சப்தத்தை சொல்லி சொன்னமானாக்க இந்த புருஷ சப்தத்தினால இந்த ஜீவர்களை சொன்னமானா புருஷாத்து உத்தமஹா, புருஷர்களை காட்டிலும் உத்தமன் உயர்ந்தவன்னாக்க ஜீவனை காட்டிலும் உயர்ந்தவனாக இருந்திருக்கிற ஆத்மா பரமாத்மான்னு சொன்னோம். புருஷானாம் சொன்னமானாக்க புருஷானாம் புருஷர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக திகழ்பவன், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லோருக்கும் சிரேஷ்டனாக திகழ்பவன் எம்பெருமான் என்கிற ஒரு நிர்வச்சனத்தாலே புருஷோத்தமன் பெருமாள் என்று ஏற்படுகிறது. இப்படி அந்த சப்தவியுத்பத்தினாலே, சப்தத்தினுடைய பொருளினாலே சொல்ல புருஷோத்தமன் என்று சொல்ல வேண்டாம். புருஷோத்தமன் ஒரு ஆகு பெயர், ஒருத்தனுக்கு ராஜான்னு ஒரு பெயர். அந்த ராஜான்னு பெயரிட்டு ராஜான்னு கூப்பிடுறோம் அவன. ராஜான்னு கூப்பிடுறதுக்காக ஏற்பட்ட இடுகிரி பெயரே தவிர அவன் உண்மையிலே ராஜா இல்லை. அவனை பார்த்து ராஜான்னு ஒரு இடுகிரி பெயரிட்டு சொல்லுகின்றோம். அதே மாதிரி இந்த புருஷோத்தமன் சொல்லக்கூடிய எம்பெருமான் அவன் உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக, இருப்பவர்களை காட்டிலும் சிரேஷ்டனாக, இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றார் என்று அந்த சப்த சுவாரஸ்யத்தினாலே சொல்லக்கூடிய அர்த்தத்தை விட்டுவிட்டு, ஒரு மனுஷன்ல சாதாரண ஒரு பிச்சைக்காரன் கூட ராஜான்னு பேர் வச்சுப்பான், அந்த மாதிரி இவன் ராஜான்னு பேர் வச்சுருக்க மாதிரி, அவன் ராஜான்னு பேர் வச்சுருக்க மாதிரி இவனுக்கு புருஷோத்தமன் என்பது
ஒரு இழுபறி பெயராக இருக்கின்றது என்று சிலர் கூறுவர். என்ன அந்த எம்பெருமானுடைய மகத்துவத்தை பொறுக்காத சிலர் சொல்லுவார்கள். அதற்கு காரணம் ஈஸ்வரன் என்று சொல்லுகின்றது. ஈஸ்வரன் என்ற பெயர் இது பரமேஸ்வரன் தான் சொல்லுகின்றது. ஈஸ்வரன் பரமேஸ்வரன் என்பதெல்லாம் சிவனை சொல்லுகின்றது. ஆகையால் சிவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். ஈஸ்வர சப்தத்திற்கு ஆழ்பவன் என்கிற பொருள். ஆகையால் அவன் ஆழ்பவனாக அவனாக இருக்கும் பொழுது அவனை காட்டிலும் வேறொருவர் ஈஸ்வரனாக ஆக முடியாது. ஆகையால் புருஷோத்தமக என்கிற சப்தமும் ஒரு இடுகிரி பெயராக ஆகட்டும் என்பதாக எம்பெருமானுடைய மகத்துவத்தை தகிக்க முடியாத இருக்கின்றவர்கள் சிலர் கூறுகின்றனர். அவர்களுக்காக சொல்லுகின்றார், இந்த புருஷோத்தம சப்தம் என்பது இது மாத்திரமல்ல, அதாவது இடுகிரி பெயர் இல்ல, இது உண்மையிலே சப்தத்தை சொல்லும்படியான ஒரு பெயர். சப்தத்தில் விருப்பத்தை சொல்லும்படியாக சப்தத்தினாலேயே சொல்லக்கூடிய அர்த்தத்தை பொருளை சொல்லக்கூடிய ஒரு பெயர் என்று சொல்லுகின்றார். அதற்கு மூல காரணமாக என்ன, நீங்க என்ன சொல்றீங்களோ ஈஸ்வரனை தானே சொல்லி சொல்றீங்களோ, ஈஸ்வர தத்துவமே கூட எம்பெருமானிடத்துல அடங்கினதாகத்தான் இருக்கிறது. அந்த ஈஸ்வர சப்தம் இருக்க இங்கு வியாப்தியை சொல்லுகின்றது. எம்பெருமானிடத்தில் ஆளுகைக்கு உட்பட்டவாதாக இருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்ற ஈஸ்வரனே கூட ருத்ரனே கூட அவன் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன் தான். இதற்கு பிரமாணம் எதுவென்றால் அந்த ஈஸ்வரனுடைய வார்த்தையே. ஐதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் கஹா என்று பிரம்மாவிற்கு பெயர். சரி, உனக்கு என்னன்னா ஈசோகம் சர்வதேகினாம், உலகத்தில் இருக்கின்ற எல்லா சேதனங்களுக்கும் நான் ஈஸ்வரனாக விளங்குகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனா நாங்க ரெண்டு பேருமே ஆவாம் தவாங்கே சம்பூதவ், உன்னுடைய திருமேனியிலிருந்து உற்பத்தியானவர்கள். ஆகையால தஸ்மாத் உனக்கு பேர் வரச்சு கேசவன் என்பதாக. கஹா என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரனு, கஹா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் தலைவனாக நீ இருக்கின்றாய் என்று இந்த கேசவ நாமத்துக்கு சொல்லுகிறார். நீ கேசவன் என்று பெயரை பெற்றாய் என்று. ஆகையால் அவர்கள் நினைக்கின்ற ஈஸ்வரன் தன்னுடைய திருவாக்கினாலேயே சொன்னது என்னென்ன, நாங்களும் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள்தான் என்பதை சொல்லுகின்றார். ஆகையால் புருஷோத்தமன் யாரு என்று கேட்டால் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை சுவாமி தேசிகன் சோத்திரரத்ன பாஷ்யத்திலே மிகவும் விரிவாக அருள் செய்துள்ளார். அதை இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். புருஷோத்தமஹா கஹா, யார் அவர் என்று சொன்னார். அடுத்தது சொல்லுகின்றார், இவர்கள் எல்லோருமே கூட எம்பெருமானுடைய ஒரு திருவேணியிலே ஒரு ஏக தேசத்திலே அடங்கினவர்கள் என்பதை சொல்லுகின்றார். கஸ்யாயுதா யுத சதைக கலாம் சகாம் சே விஸ்வம் விசித்ரஜிதஜித் பிரவிபாக விருத்தம். முதல்ல யார் 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 என்று கேட்டுவிட்டு அந்த இரண்டாவது பாதியில் சொல்லுகின்றார் கஸ்யா என்று. எவனுடைய அயுத அயுத சத ஏக கலாம் சக அம்சே அப்படின்னார். அயுதம் அப்படின்னு சொல்லி சொன்னவன்னா 10,000 அநேகம், எத்தனையோ கோடி பாகங்கள், அந்த பாகங்கள்ல ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியில இந்த பிரபஞ்சம் முழுசும் இருக்குதான். விஸ்வம் விசித்திர சிதஜித்து பிரவிபாக விரத்தம், விஸ்வம் விசித்திர சிதஜித் பிரவிபாக விரத்தம் என்பதாக சொல்லுகின்றார். இது பார்க்கணும், இங்கேயும் ஒரு சுவாரஸ்யம். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கின்றார் பெருமாள். கீதோபதேசம் பண்ணுகின்றார். கீதோபதேசம் பண்ணும் பொழுது அர்ஜுன் எல்லா லோகங்களும் என்னுடைய வயிற்றினுடைய ஒரு பாகத்துல தான் இருந்துருக்குன்னு சொல்ற.
அர்ஜுனும் திரும்பி கண்ணனை பார்க்கறான். பார்த்தா ஒன்றும் தெரியல. ஏதோ நம்மள மாதிரி தான் அவரும் கண்ணனும் இருந்துருக்கு. உடனே பார்த்த உடனே இது என்ன சொல்றே தெரியலையே என்பதாக ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கறான். இது பெருமாளுக்கா புரியாது? உடனே பெருமாள் சொல்ற, நான் விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கிறேன், இப்போ என்ன பாருன்ற. இப்படி பார்க்கறான், அப்பவும் ஒன்றும் தெரியல. அதே கண்ணன் தான் தெரிகிறான் விஸ்வரூப தரிசனம் காண்பிக்க செய்யும். அப்போ ஒரு திவ்யந்ததாமிதே சக்ஷுஹு என்று அந்த எம்பெருமானை சேவிப்பதற்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாச்சரியமான திவ்ய சக்தியுடைய ஒரு கண்களை அர்ஜுனனுக்கு கொடுத்து இப்ப பாரு அப்படின்னு சொன்னான். அப்போ அர்ஜுனன் பார்க்கிறான், நமோஸ்து பஷ்டம், அந்த பெருமாளை சேவிக்கிறான், முன்னாடி சேவிக்கிறான், பின்னாடி சேவிக்கிறான், இப்படி பிரமாதமா சேவிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த திருமாலுடைய திருமேனியில ஒரு பக்கத்துல பார்க்கிறான், பஷ்யாமி தேவாஸ்தவ தேவதே பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம் பஷ்யாமி தேவான். மொத்த தேவதைகளையும் உன்னுடைய வயத்துல ஒரு மூலையில நான் பார்க்கறேன் என்று அர்ஜுனன் சொல்லுகின்றான். அதுக்கப்புறமா தனிப்பட்ட விசேஷித்து சொல்லுகிறது ரெண்டு, பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம், தாமரைப்பூவின் மேல் உட்கார்ந்து இருக்கிற பிரம்மாவையும், உலகத்தார் அவர்களெல்லாம் பிரமித்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஈஸ்வரனையும் உன்னுடைய திருவயிற்றின் ஒரு ஓரத்தில் நான் பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போ இவர்களே அந்த மாதிரி அடங்கிட்டாள்னாக்கா லோகம் முழுசுமே தஸ்யா யுதா யுத சதைக காலாம் சகாம் சே விஸ்வம் விசித்திர சிதசிதை. ஆச்சரியமான வர்க்கங்களை உடைத்தானதாக இருந்திருக்கு, வகுப்புகளை உடைத்தானது. சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் என்கிற பிரிவு, அந்த சேத்தனங்களுக்குள்ளேயே பார்த்தோம்னா அந்த உயிருள்ள வஸ்துக்களுக்குள்ளேயே தேவன் மனுஷன் பட்சிகள் தாவரங்கள் என்பதாக பல விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகள் எல்லாமும் கூட உன்னுடைய திருவயிற்றில் ஒரு ஏகதேசத்துல இருந்துருக்கு. அகல விஸ்வம் விசித்திர சிதசித்து, விசித்திரமாக இருந்துருக்கிற சேத்தனா சேத்தனத்தினுடைய ஒரு விபாகம், சின்ன சேத்தனங்கள் தனி அச்சேத்தனங்கள் தனி, இந்த மாதிரியாக இருந்துருக்கிற விபாகங்களை உடைத்தானதாக இருக்கின்ற எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியினுடைய ஒரு மூலையில இருந்துருக்கு என்று சொல்லுகின்றார். ஆகையால எம்பெருமானுடைய மகத்துவம் ஏற்படுகின்றது. இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய மகத்துவத்தை சொல்லி அவர் இந்த ஸ்லோகத்தினால பெருமாள் தான் பரதத்துவம் என்பதை சொல்லி முடிக்கின்றார். கஸ்ரீஹி ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரய கஹ கபுண்டரீக நயனஹா புருஷோத்தமஹா கஹ அடுத்தது 13வது ஸ்லோகம். அதுவும் அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தை இப்பொழுது பார்ப்போம். இந்த ஸ்லோகத்துல சொல்ல சாகிறார், அற்புதமான ஸ்லோகம். இதுவரைக்கும் சொன்னார், இது பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய, அதாவது எம்பெருமான் தான் பரதத்துவம் என்பதை நேரடியாக பிரதிபாதிக்கின்ற சொல்லுகின்ற ஸ்ருதிகளினாலே எம்பெருமானுடைய பரதத்துவத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணார். அதற்கப்புறமா இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதிகாச புராணாத்தியம் வேதம் சம்பிரம்மையே என்று சாஸ்திரம் சொல்ல இருக்கிறது. இதிகாச புராணங்களை கொண்டு வேதத்தில் சொல்லியிருக்கின்ற அர்த்தங்களுக்கு அதனுடைய துணை கொண்டு நிர்ணயம் பண்ணி
இது எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட இப்போ வேத அந்த புராணங்கள் ஸ்ருதி புராணங்களிலே பிரதிபாதிதமாக இருக்கின்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகின்றார். புராணங்களும் சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் என்று மூன்று வகைப்பட்டு இருக்கின்றன. இதுல சாத்விக புராணமாக இருக்கின்ற விஷ்ணு புராணம் முதலியவைகளிலே சொல்லப்படுகிற விஷயத்தை இங்கு சொல்லுகின்றார். அந்த ராஜச தாமச புராணங்களாக இருக்கின்ற அந்த புராணங்களிலே சில மாறுதலான கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும் கூட சாத்விக புராணத்தில் மாத்திரமே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுடைய பரதத்துவத்தை நிலைநாட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தாலே. இதற்காகவே ஏற்பட்ட ஸ்லோகங்கள் இதுல புராணங்களிலே சொல்லக்கூடிய இரண்டு நிகழ்வுகளை தெரிவிக்கின்றார். வேதாபஹார குரு பாதக தைத்ய பீடா ஜாபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானைஹி. வேதாபஹாரம் வேதத்தினுடைய அபஹாரம், அது வேதத்தையே திருடி கொண்டு போயிட்டு வேதத்தை இழந்த நிலையில் இருக்கின்ற பிரம்மாவை ரட்சிப்பவன் யாரு என்று சொல்லுகின்றார். அந்த பிரம்மாவை ரட்சிப்பவன் எம்பெருமான் தான். பிரம்மாவுக்கு ஒரு சமயத்திலே ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டது. அந்த சிரமத்திலே சொல்லக்கூடிய ஒரு அந்த நிகழ்ச்சி தான் சொல்லுகின்றார். என்ன சிரமம் என்று கேட்டால், பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணச்சேயே பிரம்மாவை சிருஷ்டி பண்ணச்சே அவனுக்கு வேதத்தையும் உபதேசம் பண்ற. அந்த உபதேசம், யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ச பிரஹிணோதி தஸ்மை. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், எவனுவன் முன்பொரு காலத்திலே அதாவது கல்பாரம்பத்திலே அந்த ஆரம்பத்திலே பிரம்மாவை சிருஷ்டி பண்றானோ என்று சொல்லுகிறது. பிரம்மாவை முதல்ல சிருஷ்டி பண்ண தன்னுடைய நாபி கமலத்தில இருந்து சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றார், பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, யோ பிரம்மாணம் விரதாதி பூர்வம் யோ வை வேதாஷ்ட பிரகிணோதி தஸ்மை. அந்த பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணி அவன் பொருட்டு வேதத்தையும் அவருக்கு உபதேசம் பண்ணுகிறார். இந்த உபதேசத்தையும் பண்ணிட்டு அவர் நியமிக்கின்றார் பிரம்மாவை, நீ சிருஷ்டியை ஜெகத் சிருஷ்டி காரியத்தை நீ பண்ண வேண்டியது என்பதாக நியமிக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானிடத்திலிருந்து உண்டான அந்த பிரம்மாவும் அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. அந்த வேதங்கள், நான்கு வேதங்களும் அவருக்கு உபதேசம் பண்ணார். அந்த உபதேசம் பண்ண வேதங்களை அவர் இழக்கும்படியாக ஏற்பட்டது. வேதங்கள் அபௌருஷேயம் என்று சொல்லப்படுகிறது. அபௌருஷேயம் என்றால் ஒருவரால் இயற்றப்படாதது என்று பொருள். ஒருவரால் இயற்றப்படாததாக இருக்கின்ற வேதம், அதுக்கு எப்படி வேதம் அபௌருஷேயமாக இருக்கின்றது என்பதை சுவாமி எம்பெருமானார் வேதார்த்த சங்கிரகத்திலே அருளி செய்கின்றார். ஆச்சரியமாக மகாப்பிரளயம் ஏற்படும் பொழுது வேதமும் தானே அழிந்து விட வேண்டும். அப்பொழுது வேதம் அழிந்து விட்டது என்றால் அப்போ மறுபடியும் அந்த அபௌருஷேயம் மறுபடியும் வேறு யாரானா அது வேதத்தை சொல்லுகின்றார்களா, அல்லது முன்பு சொன்னது வேற அழிந்த வேதம் வேற, அந்த கல்பாதிகளில் சொல்லுகின்ற வேதம், பிரம்மாவுக்கு எம்பெருமான் ஒவ்வொரு முறையும் கொடுக்கின்ற வேதம் வேறையா என்பல்லாம் என்பதெல்லாம் கேள்வி. ஆனா அதற்கு பதில் என்னவென்றால், வேதம் ஒண்ணுதான். வேதம் அழிகிறது என்பதற்கு பொருள் நம் போன்ற உலகத்தாராலே அறிய முடியாத நிலையில் இருக்கின்றது என்பதே ஆகும். அயல வேதத்துக்கு அழிவு என்பது கிடையாது, அது எம்பெருமானிடத்திலே இருந்திருக்கு. எம்பெருமான் என்ன பண்ணுகிறார் என்றால், இந்த வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். அந்த உபதேசம் பண்ணும் பொழுது ஏற்கனவே இருந்த அனுபூர்வி எப்படி இருந்ததோ அதே மாதிரியாக உபதேசம் பண்ணுகின்றார். அதுதான் இங்க சுவாரஸ்யம்.
அதாவது அது எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி சுரத்திலே எந்த முறையில இருந்ததோ அதே மாதிரியே இப்பொழுது பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுகின்றார் எம்பெருமான். ஆகையால அந்த வேதம் எப்பொழுதும் அபௌருஷேயமாகவே ஒருவரால் இயற்றப்படாததாகவே இருக்கின்றது என்பது நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம். அதை தான் சொல்லுகின்றார். அந்த வேதத்தை பெருமாள் என்ன பண்றாருன்னா பிரம்மாவுக்கு கொடுக்கிறார், உபதேசம் பண்றார். இந்த இடத்துலயும் ஒரு வர்த்தமான நிர்தேசம், அதாவது நிகழ்காலத்தில் குறிக்கின்றதாக இருக்கின்ற ஒரு கிரியாபதங்கள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வேதாஞ்ச பிரகிணோதி தஸ்மை விததாதி பிரகிணோதி. அவன் பொருட்டு உபதேசிக்கிறார், அவன் பொருட்டு உத்தரிக்கிறார் என்பதெல்லாம் சிருஷ்டி பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். ஒரு வாட்டி தானே சிருஷ்டி பண்றார், ஒரு வாட்டி தானே உபதேசம் பண்றார். இது என்னத்துக்கு வர்த்தமான நிர்தேசத்துல சொல்றதுன்னா, இந்த சதுர்யுகங்கள் முடிவிலே வரக்கூடிய மகா பிரளயம், அந்த பிரளயம் வருது, அதுக்கப்புறம் பிரளயம் மகா பிரளயம் இப்படி எல்லாம் வந்த பிற்பாடு இந்த மகா பிரளய காலத்துல பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள் கூட இல்லாத போயிடுறார். அப்போ வேதமும் இல்லாத போயிடுறது. அப்போ இவருடைய சிருஷ்டி பண்றார், பிரம்மாவை சிருஷ்டி பண்றார், வேதத்தை உபதேசம் பண்றார் என்று ஒவ்வொரு சமயத்திலும் எம்பெருமான் செய்கின்ற ஒரு செயல், அந்த செயலை வர்த்தமான நிர்தேசத்தாலே விததாதி என்றும் பிரகிணோதி என்றும் இங்கு வர்த்தமான நிர்தேசத்தாலே சொல்லுகின்றார். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த வேதத்துக்கு அபகாரம் ஏற்படுகிறது. இந்த வேதங்கள் நான்கு வேதங்களும் இப்படி இருக்கும் பொழுது, பெரும் பிரம்மாவனிடத்தில் இருக்கும் பொழுது இந்த வேதத்தை திருடிக்கொண்டு சென்று விடுகிறான். அந்த வேதத்தை இழந்த பிரம்மா அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் கஷ்டப்பட்டு அவர் சொல்ற வாக்கியங்களை பார்க்கணும் ஆச்சரியமாக என்னன்னா, தபோகிருத்தேஷு வேதேஷு பிரம்மாணம் தஸ்மனோ விகதி ததோ வதனம் ஈசானம் பிரஹ வேதைர் வினாக்ருதா. வேதத்தை இழந்த உடனே மதுகைட்டவர்கள் என்கிற அரக்கர்கள் வேதத்தின பிரம்மாவனிடத்திலிருந்து வேதத்தை அபகரித்து கொண்டு சென்று விட்டார். அவர் அபகரித்து சென்ற உடனே பிரம்மா ருத்ரனை பார்த்து அழுது கொண்டே சொல்லுகின்றாராம், இது பிரம்மனுக்கு வேதம் போயிடுத்துன்னா அஜ்ஞானம் பிடிச்சுன்றோம், அந்த அஜ்ஞானம் பிடிச்சுன்ற உடனே அவனுக்கு ஒரு பிரகாசமே இல்லாத போயிடுறது. அப்ப சொல்ற வேதாமே பரமன் சக்ஷு வேதாமே பரமம் தரணம் வேதமே பரமம் தாம வேதமே பிரம்மஜோத்தமம். எனக்கு உத்தமமான கண்களாக இருப்பது வேதங்கள் தான், நான் கண்ணை இழந்தவனாக நான் ஆகிவிட்டேன் என்று சொல்லுகின்றார். என்ன கண்ணு போயிடுத்துனாக்கா எல்லாம் போயிடுத்து. ஆகையால கண்ணு சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் என்பதாக கண்ணுக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்படுகிறது. அந்த கண்ணு கண்ணு ஸ்தானத்துல எனக்கு இருந்துருக்கு வேதங்கள், அந்த வேதங்கள் எல்லாம் போயிடுத்தே நான் என்ன பண்ணுவேன், கண்ணை இழந்தவனாக கபோதியாக நான் இருக்கின்றேன் என்று அழுகின்றாராம். வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் தானம் வேதாமே பரமம் தானம். கண்ணு போனா கூட பரவாயில்ல, ஏதோ ஜீவிச்சு போயிடலாம், சொத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சில பேருக்கு கண்ணுக்கு மேல சொத்து மேல ஆசை வைக்கிறவா சில பேர் இருந்துருக்க. அந்த மாதிரி சொல்ற வேதம் தான் எனக்கு உத்தமமான தனமாக இருந்துருக்கு, அந்த வேதத்தை நான் இப்பொழுது இழந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். அது பணத்துக்கு. அதுக்கு மேல என்ன சொல்றார் அப்படின்னா, வேதாபே பரமந்தனம் வேதமே பரமந்தாம வேதமே பிரம்மஜோத்தமம் வேதமே பரமந்தாம. அந்த மறைகள் தான் எனக்கு உத்தமமான தேஜஸ்ஸாக இருந்துருக்கு, தேஜஸ் பொலிவை இழந்தவனாக நான் ஆயிட்டேன், வேதங்கள் தான் எனக்கு உயர்ந்த பிரம்மம். ஆகையால அப்படிப்பட்ட அந்த வேதமானது மம வேதா ஹிருதா சர்வே தானவாபியாம் பலாதிதா அந்தகாராயிமே ஜாதா லோகே வேதையில் விவர்ஜிதா. என்னுடைய வேதங்கள் என்னுடைய வேதங்களை வேதங்கள் அசுரர்களாலே
தூக்கி கொண்டு போகப்பட்டதாக ஆகிவிட்டது என்று சொல்லுகின்றார். நான் வேதங்களை இழந்து தவிக்கின்றேன், அசுரர்கள் என்னுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று மம வேதா ஹிருதாஸ்தரவே தானவாபியம் பலாதிதா, பலாத்காரமாக மதுகேட்டவர்கள் என்கிற அந்த அரக்கர்கள் என்னிடத்திலிருந்து வேதத்தை எடுத்து சென்று விட்டார்கள். சரி போனா போட்டுமே, உனக்குதானே பொலிவு போயிடுறது, அகையில இதனால என்ன, உனக்கு கண்ணு போனா என்ன, ஒத்தனுக்கு தானே தனம் போயிடுத்து, அகையில போனா போட்டுமே அப்படின்னா இது எனக்கு மாத்திரம் இல்லை. அந்தகார இமே ஜாதா லோகா வேதை விவர்ஜிதா, லோகம் மொத்தத்தையும் இருள் சூழ்ந்து விட்டது, அஜானம் சூழ்ந்து விட்டது. ஞானம் இருந்தால்தான் பிரகாசம் என்பது ஏற்படும், பிரகாசம் இல்லாமல் போய்விட்டது உலகனைத்தும். அகையல்ல வேதாதிருத்தேகி கிங்குரியாம் லோகான்ய சிருஷ்டு முஜிதா, அஹோபத மகத்துக்கம் வேதநாசனஜம் மம. பெருமாள் எனக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்க, சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லி. இந்த வேதங்கள் இல்லாமல் நான் எப்படி சிருஷ்டி பண்ணுவேன் நானு, புரியலையே. கதர் ரேகவர் அகோபத மகத்துக்கம் வேதநாசனஜம் ஜதம் பிராப்தம் துக்கே திஹிருதயம் மாந்து சோகம் அயஸ்வயம். இப்படி வேதம் மொத்தத்தை இழந்து துக்க சாகரத்திலே மூழ்கியவராக பிரம்மா ஆன பொழுது பெருமாள் அவருக்காக ஒரு காரியத்தை பண்ணுகிறார். ஹைக்ரீவ மூர்த்தியாக அவதாரம் பண்ணி மதுகைதிபர்கள் என்று சொல்லக்கூடிய ராட்சசர்களை அழித்து ஜக்ராஹ வேதான் அகிலான் ரசாதலகதான் ஹரிஹி, அந்த ரசாதலம் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்திலே இந்த வேதத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்ட மதுகேட்டவர்களிடத்திலிருந்து நான்கு வேதத்தையும் மீட்டு மறுபடியும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் என்று சொல்லுகிறார். ஜக்ராஹ வேதான் அகிலான் ரசாதலகதான் ஹரிஹி பிராதாச்ச பிரம்மணே ராஜம் ராஜன்னை சதஸ்வாம் பிரகிருதிம் யயௌ, அது பிரம்மாவுக்கு கொடுத்த உடனே பிரம்மா இயற்கை நிலையை அடைந்தார், அவர் இழந்த தேஜஸை மீண்டும் பெற்றார், அவர் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை பண்ணும்படியாக ஆனார். இப்படியாக அந்த வேதத்தினுடைய இழப்பும் அந்த இழந்த வேதத்தை மறுபடியும் மீட்பது என்பது பெருமாள் ஒருவராலேயே முடிந்தது. அதுவும் ஹைக்ரீவ மூர்த்தியாக அவதாரம் பண்ணி இந்த வேதத்தை மீட்டு கொடுத்தார் என்று சொல்லுகின்றது. ஆகையால இது புராண வசனங்களை கொண்டு வேதாபகாரம், அதிலிருந்து வேதாபகாரத்திலிருந்து காப்பாற்றினவர் யாரு என்று அந்த கேள்வியை கேட்ட சாட்சாத் எம்பெருமான் தான், பெருமாள் தான் அந்த காரியத்தை பண்ணேர் என்று தெரிகிறது. குரு பாதக தைத்திய பீடாது பீடாத் ஜாபத் விமோசனாது, குரு பாத்தகம். இரண்டாவதாக இது பிரம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு சிரமத்தை தீர்த்து விட்டவர் பெருமாள் என்பதை சொன்னார். அடுத்தது சிவனுக்கு ஏற்பட்ட ஒரு சிரமம், இது குரு பாத்தகம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். ஒரு அர்த்தம் குரு என்று சொன்னால் பெரிய என்று ஒரு அர்த்தம், அதே மாதிரி அதுல இன்னும் அடுத்த விஷயம் என்னன்னு குரு என்றால் ஆச்சாரியன், ஆச்சாரியனிடத்திலே நாம் பண்ணக்கூடிய தவறு குரு பாத்தகம், தப்புலயே சாதாரண தப்பு இல்லாத பெரிய தப்பாக பண்றது இருக்க அது ரெண்டு, அதையும் குரு பாத்தகம் என்று சொல்லணும். இது சிவபெருமான் செய்தது இரண்டும் அடையும், அதாவது ஒரு கல்பத்துல இந்த சிவபெருமானுக்கு ஒரு அசூய, அவருக்கு ஐந்து தலை இருக்கா மாதிரி முன்பு பிரம்மாவுக்கும் அஞ்சு தலை இருந்துதான், தனக்கு சமமாக பிரம்மா இருக்கிறாருன்றதுனால ஒரு அசூயினால கோபப்பட்டு பிரம்மாவுனுடைய ஒரு தலைய அவர் கிள்ளிட்ட. ததஹா குரோத பரிதேன சம்ரக்த நயனேன வாமாங்குத்தனகாக்ரேண சின்னந்த சிரோமயா, மாத்திய புராணத்துல அந்த ருத்ரனே சொல்கின்ற வார்த்தையே பிரமாணமாக எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன் மற்றும் பெரியவா சண்பிள்ளை போன்ற வியாக்கியாதாக்கள் இந்த ஸ்லோகத்துக்கு செல்லும் பொழுது
இது ததா குரோதபரீட்டேன சம்ரக்தேன சம்ரக்த நயனேனச்ச கோபத்தினாலே சிவந்த கண்ணை உடைய என்னாலே, அதாவது சிவபெருமானே பார்வதிக்கு சொல்லுகின்ற ஒரு சமாச்சாரம் இது. நான் என்ன பண்ண, என்னால என்ன செய்யப்பட்டதுன்னா, வாமாங்குஷ்டனகாக்ரேண சின்னந்தசிரோமயா, அந்த பிரம்மாவனுடைய தலை, அஞ்சு தலையில ஒரு தலைய வாமாங்குஷ்டன இடதுகை நகத்தினாலே, அந்த கட்டவரல் நகத்தாலேயே அவர் தலையை கிள்ளி போட்டுட்டேன் நானு என்று சொன்னேன். கிள்ளின உடனே என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு பெரிய மகாபாதகத்தை செய்தவராக ஆகிட்டார். இந்த பாதகம் மகாபாதகம், இது பாதகத்தை காட்டிலும் மகாபாதகம்ன்றது எதனால ஏற்படுறதுன்னு கேட்டாக்க, ஒரு தண்டனையே ஒரு சாதாரண மக்களிடத்து, அதாவது ஒரே ஒரு தவறையே மக்களிடத்திலே செய்யும் பொழுது ஒரு தண்டனை, அதுவே ராஜாவினிடத்துல பண்ணும் பொழுது இல்ல அந்தப்புற பரிஜனங்களிடத்துல அதே தண்டனையை செய்தோமானால் அதற்கு உண்டான தண்டனை, அதே தவறை செய்தோமானால் அதற்கு உண்டான தண்டனை என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரியாகவே தான் சாதாரண மனுஷர்களிடத்திலே செய்யக்கூடிய ஒரு பாபத்துக்கும் ஒரு அவர்களை நலியும்படியாக செய்கின்ற ஒரு பாப காரியத்திற்கும், அதே பாப காரியத்தை பிரம்மவித்துக்கள் திறத்தில் செய்தோமானால் அதனாலே வரக்கூடியதற்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இவாளுக்கு அந்தப்புற பரிஜனங்களுக்கு இடத்திலே அபச்சாரப்பட்டோமானால், அவர்களிடத்திலே தவறு இழைத்தோமானால் அப்பொழுது வரக்கூடிய தண்டனை மிகவும் அதிகமாக இருந்துருக்கும். அதே மாதிரியாக பிரம்மவித்துக்களிடத்திலே அபச்சாரப்பட்டோமானால் அதற்காக வரக்கூடிய தண்டனை மிகவும் கொடியதாக இருக்கும். அந்த மாதிரியாக இவர் பண்ணது, வேத பிரம்மா எப்பொழுதும் வேதத்தையே சொல்லிக்கொண்டு எழுந்துரடி இருப்பவர், அவருடைய தலையை கிள்ளினத்தினால இவருக்கு வந்த ஒரு பாபமானது பெரிய பாபமாக ஆறுது. வேதாபகார குரு பாதகம், இதனால பிரம்மாவுக்கு தான் ருத்ரனுக்கு ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டுடுத்து. அந்த தலையை கிள்ளினார, கிள்ளின உடனே அந்த கிள்ளின தலை அப்படியே அவர் கையில ஒட்டின்றது, அது கீழே விழலையா. மாத்திரை புராணத்துல சொல்றது, தத்க்ரோதபரீதேன சம்ரக்தேன 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 சம்
பிரம்மா சொல்ற வார்த்தை. எஸ்மாது அனபராதஸ்து சிறகா சின்னம் தயா மம. பிரம்மா சொல்லும்போது நான் ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கச்சே, தப்பு பண்ணி தண்டனையாக என் தலையிட்டுக்கலாக்கா அது பரவாயில்ல, ஆனா நான் ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கும் பொழுது ஒரு தப்பும் பண்ணாதவனாக இருக்கின்ற என்னுடைய தலைய நீ கிள்ளினத்தினால தஸ்மா சாபசமாவிஷ்டாக சாபசமாவிஷ்டாக கபாலித்வம் பவிஷ்யசி, நீ கபாலியாக கையில் இந்த ஓடு திருவோடு ஏந்தி கொண்டு எல்லா இடத்திலையும் பிக்ஷை எடுத்துக்கொண்டு நீ போக வேணும் என்று சொல்லுகின்றார். தஸ்மா சாபசமாவிஷ்டா கபாலித்வம் பவிஷ்யசி. அப்ப ருத்ரன் சொன்ன, பிரம்மா குலிதோ பூத்வா சரண் தீர்த்தானி பூதலே தத்தோஹம் கதவான் தேவி ஹிமவந்தம் சிலோச்சயம். அப்படிப்பட்ட பிரம்மாவையே அழித்தவனாக இருந்திருக்கிற நான் இந்த சாபத்தினாலே ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்திலையும் போயிட்டே இருந்தேனும். இந்த சாபத்துக்கு விமோச்சனம் எப்ப ஏற்படும்? சாபம் பாபம் இது இரண்டு வகைப்படுகிறது. சாபம் பாபம் என்று பாபமும் அந்த சாபமும் பாபத்தினால விளையக்கூடியதுதான் சாபம்ன்றது. ஆனா பாபம்ன்றது இருக்க அனுபவிச்சும் போகலாம், அதுக்கு பிராயஷ்சித்தமும் இருந்துருக்கு. பிராயஷ்சித்தம் பண்ணாலும் பாபம் போகும், ஆனா சாபம்ன்றது அனுபவிச்சுதான் போக வேண்டியது. இதுதான் சாபத்துக்கும் பாபத்திற்கும் வித்தியாசம். எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோ ரெம்பாவாய் என்று சொன்னார் பாண்டாள் நாச்சியார். இந்த பாபமாக சொல்லல, சாபமாக சொல்ற. இத்தனை நாள் கணவை பார்க்காமல் இருந்தது இருக்க
அது ஒரு பாபம், நம்மளுடைய பாப விசேஷத்தினாலே பார்க்காமல் இருந்தோம்னு நினைக்காமல், இது ஒரு சாபம், இது ஒரு அனுபவம், இப்படி கண்ணனை பார்க்காமல் இருக்கின்றது. அந்த அனுபவத்தை, அந்த சாபத்தை போக்கடிக்க, சாபம் எழுந்தேலோ ரெம்பாவா, இது போக்கடிக்கும் போனுடைய அங்கன்மாஞ்சால தரகர் அபிமானமாய் செங்கன் சிரிச்சிறிதே என் மேல் விழியாவோ திங்களும் அதித்தனும் விழுந்தார் போல் என்பதாக அந்த எம்பெருமானுடைய திருக்கடாட்சத்தினாலே, திருக்கண்களின் கடாட்சத்தினாலே எங்களுக்கு உண்டான சாபங்கள்லாம் போகும்படியாக அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி சிவபெருமானும் சாபம், அதாவது பிரம்மா சாபம் கொடுத்துட்டதுனால இதுக்கு பிராயசித்தெல்லாம் பண்ணி போகாது, அனுபவிச்சுதான் போனோம். கையில கபாலத்தோட கூட ஒவ்வொரு இடமா சுத்தி 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 வந்துட்டு இருக்காரா அவர். அப்ப என்ன சொல்றாத்த, இந்த கபாலம் நிறையிற மாதிரி யார் பிக்ஷை இடுகிறார்களோ அப்பொழுது உனக்கு இந்த சாபம் நீங்கி பழைய ஸ்திதிக்கு நீ வந்து விடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அது எப்படி போறது என்ன பண்றதுன்னு தெரியாத முயற்சிட்டு இருக்கானா. அப்போ சிவபெருமான் கடைசியில ஒரு காரியத்தை பண்ற, பெருமாள் இடத்துல அடைகிற. ததோகம் கதவான் தேவி ஹிமவந்தம் சீலோச்சயம், அந்த மலைகளுக்கெல்லாம் சிறந்ததாக இருக்கின்ற அந்த ஹிமவத் பர்வத்தை அடைகிறார். தத்ர நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாஜிதா, அங்க பதிரிகாசிரமத்துல ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருள் இருக்கின்ற அந்த நாராயணன் இடத்திலே இவர் பிக்ஷாம் பிரயாஜிதா பிக்ஷையை யாச்சிக்கிறார். இந்த பிக்ஷையை யாச்சித்த உடனே, சிவபெருமான் யாச்சித்த உடனே அவருக்கு மோட்சம் வந்துடுறது என்று சொல்லப்படுது. விதாரிதம், அந்த நாராயணத்துல பிக்ஷை கேட்கிறார். அந்த பிக்ஷை கேட்ட உடனே பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய திருமேனியில ஒரு நகத்தால ஒரு கோடு போடுறார். அந்த கோடு போட்ட உடனே ரத்தம் கொட்டுறது, அந்த ரத்தத்தை அந்த கபாலத்துல ஏந்துகிறார். அந்த கபாலம் உடனே நிறைந்து போகிறது. இப்போ எப்ப அந்த கபாலம் நிறையும்படியாக யார் உனக்கு பிக்ஷை எடுக்கிறார்களோ அப்பொழுது உனக்கு சாபம் தீரும் என்று சொன்னார்கள் இல்லையோ, அந்த சாபம் இந்த கபாலம் நிறைந்து அந்த கபாலம் சுக்கு நூறா வெடிச்சு போய் இவனை விட்டு போயிடுச்சு. அப்போ எம்பெருமான அடைந்துதான் இந்த குரு பாத்தகம்னு சொல்லக்கூடிய மிகவும் கொடியதான பாத்தகத்திற்கு ஒரு அந்த சாபத்திற்கு ஒரு வழியையும் கண்பிச்சவர், அதாவது பண்ணவர் யாருன்னா பெருமாள் தான். அதான் சொல்ற, வேதாபஹார குரு பாதக தைத்திய பீடாது, தைத்திய பீடாது ஆபத் விமோசனம். இப்போ தைத்திய பீட என்றால் அசுரர்களாலே ஏற்பட்ட சிரமம், இது ரெண்டு பேருக்கும் ஏற்படுறது, பிரம்மாவுக்கும் ஏற்படுறது சிவனுக்கும் ஏற்படுறது. சிவபெருமான் ஒரு சமயத்துல அந்தகாசுரனோட கூட ஒரு சண்டை போட்ட, சண்டை போட்டு எத்தனையோ அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கச்சு. அப்ப தீர்மானம் பண்ணிடணும். அப்ப அந்தகாசுரன் என்ன பண்ணான்னா, அவனுடைய ரத்தத்திலேந்து சிவபெருமான் அடித்த பானத்தினால உடம்புல ரத்தம் வந்தது, அந்த ரத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு பிந்துவிலேருந்தும் ஒவ்வொரு அந்தகாசுரன் உண்டானானான். இப்படிப்பட்ட அந்தகாசுரன் உண்டானதுனால அவ சிவபெருமானால அவனோட சண்டை போடவே முடியாது போயிடுச்சு. ஒரு அசுரனோட சண்டை போடாது, எத்தனையோ அசுரர்களோட சண்டை போட்டு போட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதுனால அவரும் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டார். அப்ப பெருமாளை சரணமாக அடைந்தார். அந்த பெருமாளை சரணமாக அடைந்ததுனால அப்பொழுது பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ற. அப்போ பெருமாள் என்ன பண்ணுன்னா, சுஷ்கரேவதிய சிருஷ்டிக்கிற. அந்த சுஷ்கரேவதிய சிருஷ்டிச்ச உடனே அந்த சுஷ்கரேவதி ஒரே ஒரு நொடியில அந்த அந்தகர்களுடைய சரீரத்துல இருக்கிற ரத்தங்கள் ரத்தத்தெல்லாம் குடிச்சு அதை ஒழிச்சுட்டுது. அதையால இது மாத்திரு புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த கதையும் இந்த இடத்துல சொல்லணும். குரு பாத்திர தைத்திய பீடன்றது அவளுடைய ஆபத்தை, ருத்ரனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை போக்களித்தவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். இது ஒரு அர்த்தம். அதே மாதிரி அந்த ருத்ரனிடத்திலேந்தே வரனை பெற்றான் விருகாசுரன்னு ஒருத்தன். அந்த விருகாசுரன் தன்னுடைய சாமர்த்தியத்தை அந்த ருத்ரனிடத்திலேயே பரீட்சித்து பார்க்கணும்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சான். அதாவது தனக்கு வந்த பலத்தை பஸ்மாசுரன் கதை மாதிரிதான் விருகாசுரனும். அப்பவும் பார்த்தோமானாக்க பெருமாள் தான் அந்த பய நிவர்த்தியை ஏற்படுத்தினர் ருத்ரனுக்கு.
அதே மாதிரி இந்த ஹிரண்யன் ராவணன் முதலியவர்களுடைய விஷயங்கள்லையும் தேவதைகளுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு ஆபத்தை போக்கடித்தவர் பெருமாள் என்பது புராணங்களிலே பிரசித்தம். ஆகையால அந்த புராண பிரசித்தத்தினால இங்கேயும் சொல்ற பிரம்மனுக்கும் சிவனுக்கும் நேர்ந்த ஆபத்துக்கள் பல வகையாலும் அந்த ஆபத்துக்கள் போக்கடிக்கப்பட்டது யாரு, யாராலே அந்த ஆபத்துக்கள் போக்கடிக்கப்பட்டதுன்னா பெருமாளதானதான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற கொன்ய பிரஜா பசுபதி பரிபாதி அந்யகா கஹா, பெருமாளை தவிர வேற யாரு பிரஜாபதியும் பசுபதியும் பரிபாத்தி ரட்சிக்கிறான், எப்பவும் ரட்சிக்கிறான், அப்போ மாத்திரமில்லை எப்பவும் ரட்சிப்பவனாக இருக்கான் என்று கேட்டால் யாருன்னா பெருமாள் தவிர வேற யாரால இருக்க முடியும், பெருமாள் தான் என்று சொல்ற நம்மாழ்வார் சொல்லுகின்ற இது ஒன்னந்தேவம் பாசுரம்ன்றது இருக்கு, இது பரதத்துவ நிர்ணயத்தை சொல்லக்கூடியதான பாசுரம் திருவாய் மொழியில. அந்த அந்த ஒன்னந்தேவம் பாசுரத்துல சொல்ற பேச நின்ற பிரமந்தனுக்கும் இத பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் நாயகன் அவனே, அந்த உலகத்தாரெல்லாம் நீங்கெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கீங்களே சிவன், அந்த சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் நாயகனாக இருக்கின்றவன் சாட்சாத் பெருமான் தான் நாயகன். கபால நன்மோக்கத்து கண்டுகொண்மின் என்பதாக சொல்லுகின்றார். கபால மோட்சத்தை அடைகிறான், கபாலம் அந்த சிவபெருமானை விட்டு விடுபடுவதுன்றது யாரால ஏற்பட்டது, மீதி யாராலேயானா முடிஞ்சதுன்னா முடியல, பெருமாளால தானே அது முடிஞ்சது, ஆகையால கபால நன்மோக்கத்தை கண்டுகொண்மின் என்று சொல்லுகின்றார். அப்படி இவர்களுக்கு ஏற்பட்டதான ஒரு சிரமங்களை தீர்த்து பாபத்தை தீர்த்து ரட்சித்தவர். சரி, இதுல தனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி என்று இரண்டு வகைப்படும் புருஷார்த்தங்கள் இப்ப நாம இருக்கோம்னாக்க, முதல்ல நம்ம விரும்பாதது முன்ன போகணும், அதுக்கப்புறமா விரும்பியது நமக்கு கிடைக்கணும், இது ரெண்டும் இருந்தாதான் புருஷார்த்தம்ன்றது ஏற்படும். ஒருத்தன் உடம்பு சரியில்லாத இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன், அவன் பணத்தை விரும்புறான்றதுனால பணத்தை கொடுக்குறேன்னாக்க, இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது, எனக்கு உடம்பு சரியில்லாத நான் இருந்துட்டு இருக்கேன், அனுபவிக்க முடியாதவனாக இருந்துட்டு இருக்கேனேன்னு கஷ்டப்படுவான். அப்போ அந்த அனிஷ்டமாக இருந்துட்டு இருக்கிற அவனுடைய வியாதியை முன்ன போக்கடிக்கணும், அதுக்கப்புறமா வியாதியை போக்கடிச்சு நல்ல புஷ்டியோட நல்ல சரீரத்தோட இருந்திருந்தான்னாக்க, இது எல்லாம் சரீரெல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஆனா ஏழ்மையும் என்னோட கொடுத்துட்டாக்கா நான் என்ன பண்ணுவேன், இல்ல படிப்பறிவே இல்லாததாக இருந்தான்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்லாம் அப்ப அடுத்த விசாரம் அவனுக்கு ஏற்படும். அப்போ அவனுக்கு அனுகிரகம் பண்றது பணத்தை கொடுக்கறதோ படிப்பு கொடுக்கறதோ அவன் என்ன கேட்கலானோ அதை கொடுக்கறதுன்றது அடுத்தது. அதையால அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி என்று சொல்லக்கூடிய இரண்டும் சேர்ந்ததுதான் புருஷார்த்தன்றது. இப்ப இதுக்கு முன்ன சொன்னது அனிஷ்ட நிவர்த்திய சொன்னார், பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அனிஷ்டம் அவருக்கு ஏற்பட்ட அவரிடத்துல இருந்த வேதங்களுடைய அபஹாரம், வேதத்தை எடுத்துட்டு போனதுனால அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிரமம், அது அனிஷ்டம் வேதங்கள் இல்லாமல். அந்த அனிஷ்ட நிவர்த்தி மீண்டும் அந்த வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுத்து பழையபடி பிரகாசத்தோடு இருந்து கொண்டு சிருஷ்டி பண்ணும்படியாக செய்வது பண்ணார், அனிஷ்ட நிவர்த்தியை பண்ணார். சிவனுக்கு ஏற்பட்ட அனிஷ்டம் குரு பாத்தகம், அவன் செய்த மகா பாத்தகம், அந்த பாதகத்தினாலே ஏற்பட்ட சாபத்தினாலே அவன் சிரமப்பட்டான், அந்த சிரமத்தை போக்கடித்தார். இது ரெண்டும் பண்ணது அனிஷ்ட நிவர்த்தியாக. இந்த அனிஷ்ட நிவர்த்தி மூலமாக ரட்சணம் பண்ணதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு விசேஷமான பலத்தையும் கொடுத்தார், மகிஷ்ட பல பிரதானைகி என்பதாக. இது இஷ்ட பிராப்தியும் கொடுத்திருக்கு. அந்த இஷ்ட பிராப்தி என்னது என்று கேட்டால் மகிஷ்ட பலப்பிரதானைகி, உயர்ந்த பலன்களை அவர்களுக்கு கொடுத்தார் என்பது சொன்னார். அந்த உயர்ந்த பலன்களை கொடுப்பது எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கிற அப்படின்னா, இந்த பிரம்மாவோ ருத்ரனோ இவர்கள்லாம் கூட நம்மள மாதிரி அவளும் ஒரு சாமான்யமான ஜீவர்கள் தான், ஆனா சாமான்யமான இருக்கிற ஜீவர்களாக இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் கொண்டாடும்படியான ஒரு விசேஷமான பதவிகளை அவர்களுக்கு அளித்து அவர்களுக்கு
ஒரு அவர்களை பெருமைப்படுத்துகின்றார் பெருமாள். அதுதான் சொல்லுகின்ற யுகக்கோட்டி சகஸ்திராணி, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, எத்தனையோ கோட்டி யுகங்கள், அந்த யுகக்கோட்டி சகஸ்திராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூஹு புன திரைலோக்கிய தாதத்துவம் பிராப்தவான் இது சுஷ்ருமகா. ஆயிரம் கோட்டி சகஸ்திரம், ஆயிரம் கோட்டி யுகங்கள் பெருமாளை ஆராதனம் பண்ணி, பெருமாளையே தியானம் பண்ணி, பெருமாளையே ஆராதனம் பண்ணி மறுபடியும் அதே பிரம்ம பதவியை அடைந்தார் யாரு? பிரம்மா என்று சொல்லுகின்றார். அப்போ ஒரு பிரம்ம பதவியை அடையணும்னாக்க இவ்வளவு சிரமப்படணும்ன்றது ஏற்படுறது. அந்த சிரமப்படுறது எதுக்காகனா அந்த பதவியில் இருக்கிற மேன்மையை சொல்லுகின்றது. இப்படி சிரமப்பட்டு பெறக்கூடிய ஒரு பதவி, அதையும் பெருமாள் தான் கொடுத்தார் என்று சொல்றார். ஆகையால பிரம்மாதயா சுரேஷா சர்வே விஷ்ணு ஆராத்தியதே புறம் ஸ்வம் ஸ்வம் பதம் அனுப்பிராப்தாக கேசவசிய பிரசாதத்தா பிரம்மன் சிவன் முதலிய தேவர்கள் எல்லாரும் முன்பு ஒரு சமயம் எம்பெருமானை ஆராதித்து தம் தம் பதவிகளை பெற்றனர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி மகிஷ்ட பல பிரதானைகி பிரஜா பசுபதி பரிபாதி, அந்த இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுத்தும் அந்த பிரஜாபதியையும் பசுபதியையும் ரட்சிப்பவர் யாரு என்று கேட்டால் சாட்சாத் எம்பெருமானாக நாராயணன் தான் என்று சொல்லுகின்றார். இதோட மாத்திரம் நிக்கல, இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொல்லுகின்றார் இந்த இடத்துல. தஸ்ய பாதோதகேன சசிவா யாருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே தீர்த்தத்தினாலே தலையிலே ஏற்றுக்கொள்வதனாலேயே, அதாவது ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில நாம புரோட்சிக்கிறோமோ இல்லையோ அந்த தலையிலே முதல்ல பெற்றுக்கொள்வதனாலே பரிசுத்தமாக ஆனானோ என்று சொல்லுகின்றார். கஸ்ய பாதோதகேன ச சிவஹா, சிவகான்றதுக்கு மங்களம், மங்களமானவன் என்று அர்த்தம். அந்த சிவனுக்கு சிவத்துவம் எப்படி வந்ததுன்னா பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில தாங்கினதுனாலதான். அதையிலதான் பெருமாள் தீர்த்தத்துக்கும் ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கும் ஒரு வித்தியாசம். நாம் பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கச்சு, தீர்த்தம் கொடுத்த உடனே சாப்பிட்றோம், மூணு வாட்டி தீர்த்தம் கொடுக்குற, அப்புறமா அந்த பெருமாள் தீர்த்தத்தை தலையில புரோட்சிச்சுக்கிறோம். இதே ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு வரைச்சே முதல்ல ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுத்த உடனே தலையில புரோட்சிக்கிறோம், தலையில புரோட்சிச்சின்ற பிற்பாடு அப்புறமா அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம சாப்பிட்றோம். இந்த பெருமாள் தீர்த்தத்தை மூணு வாட்டி சாப்பிட்றதுக்கு, இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை முன்ன தலையில புரோட்சிக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருந்துருக்கு. முதல்ல வாட்டி ஒரு வாட்டி தீர்த்தம் சாப்பிட்றோம், பெருமாள் தீர்த்தத்தை முதல் வாட்டி தீர்த்தம் சாப்பிட்றோம்னாக்க அதுக்கு காரணம் என்னென்ன, நமக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படணும்னு ஒரு வருஷம் முதல் வாட்டி தீர்த்தம், ரெண்டாவது தீர்த்தம் பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்றதுனால ஏற்படுறது என்னன்னாக்க நமக்கு பரிசுத்தி மாதம் இல்லை சுதந்திர நாமெல்லாம் எம்பெருமானுக்கு சேகபூத்தாள் என்பதை தெரிஞ்சுண்டு மோட்சத்தில் பிரவர்த்தி ஏற்படுறதுக்காக, மூணாவதாக ஏற்படுறது என்னன்னாக்க எம்பெருமானுடைய பகவத் கைங்கரிய ரூபமாக இருக்கிறது நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக மூணாவது வாட்டி தீர்த்தம் சாப்பிட்றது, இப்படி மூணு விதமா தீர்த்தம் சாப்பிட்றதுன்றது. இதுக்கு பல பல பிரகாரங்கள்ல சொல்றது, இதுவும் ஒரு பிரகாரம் மூணு வாட்டி சாப்பிட்றதுக்கு. இதே ஸ்ரீபாத தீர்த்தத்துல முதல்ல புரோட்சிச்சுக்கிறதுக்கு காரணம்னா அந்த ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில புரோட்சிச்சின்ற மாத்திரத்தினால நமக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படுறது, அந்த பரிசுத்தி ஏற்பட்ட பிற்பாடு அவனுடைய கைங்கரியத்துக்கு உபயோகமாக நம்ம சரீரத்தை ஆக்கிக்கிறோம். ஆகையால ஸ்ரீபாதத்துக்கு சொல்லச்சு எவ்வளவோ ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய பெருமை எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெருமைகள்லாம் இன்னொரு சமயத்துல சொல்றோம். ஆனா இங்க சிவனுக்கு பெருமை ஏற்பட்டது என்னன்னாக்க அந்த பரிசுத்தின்றது ஏற்பட்டது எதனால என்ன, பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில ஏற்றுன்றதுனாலதான். என்ன பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுக்கிறார், திருவிக்ரமாவதாரம் எடுக்கச்சு அந்த பெருமாளுடைய திருவடி பிரம்மலோகத்துக்கு போறது, அந்த பிரம்மலோக முழுவதும் போன உடனே அந்த திருவடிக்கு பெருமாள் திருவடின்னு தெரிஞ்சுக்கிற பிரம்மா புருஷ சூக்தத்தை சொல்லி தன் கையில இருக்கிறதுல கிண்டியாலே
அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்றார். அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தம்தான் கங்கையாக ஆயிடுத்து. கங்கையாக ஆன உடனே அந்த என்ன பண்ணாருன்னா, அந்த மேலேந்து வந்த கங்கைய சிவபெருமான் தாங்குறாராம். அத்த கங்காம் மகாதேவகாம் பதந்தீம் ககனாச்சுதாம் பிரகிஷ்ய பிரததௌ லோகே மனுஷே பிரம்மவித்தமஹாம். அத அந்த கங்கைய தன்னுடைய தலையில தாங்கி தனக்கு பரிசுத்தியை ஏற்படுத்தி கொண்டார். பாவனார்த்தம் ஜடா மத்தியே யோக்யோஸ்மித்யவதாரணாத் வர்ஷாயுதான்யத பஹூனு நமுமோச ததாஹரஹ. நமக்கு பரிசுத்தி ஏற்படுத்துகிறது இந்த கங்கை என்று அந்த பரிசுத்தி தெரிஞ்சுண்டு, அந்த பரிசுத்தி ஏற்படுறதுனால நம்ம தலையிலேயே அந்த கங்கை இருக்கட்டும்னு 10,000 வருஷங்கள் அந்த கங்கையை தலையிலேருந்து உடவே இல்லையா அவர். ஆகையால இந்த கங்கை இருந்துருக்க அவன் தலையில கணக்கு விழாத கணக்கு போயிடுத்துனாக்க அவனுக்கு பரிசுத்தியே ஏற்படாது. பவாங்க பதிதம் தோயம் பவித்ரமிதி பஸ்புருஷு ராமாயணத்துல சொல்றப்படுகிறது. அந்த சிவனுடைய தலையில விழுந்த இந்த ஜலமானது பரிசுத்தமானதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவனையே சுத்திப்படுத்துவதனாலே என்று சொல்லப்படுகிறது. ஆகையால ஒரு விசேஷத்தை சொல்லுகின்றார் பெருமாளுக்கு. யாருடைய திருவடி தீர்த்தத்தினாலே சிவனும் பரிசுத்தத்தை அடைந்தானோ ச சிவக, அந்த சிவனானவன் சுசிரோத்தேன தன் தலையில் தரிக்கப்பட்ட கஸ்ய பாத உதக்கேன, யாருடைய ஸ்ரீபாதத்தாலே சிவகா பரிசுத்தனாக ஆனான். யாருடைய பாத தீர்த்தம் என்பருவான் பெருமாளுடைய சாட்சாத் சிவன் நாராயணனுடைய திருவடி தீர்த்தத்தினாலதான் அப்படின்ன. ததம்பு பரையா பக்தியா ததார சிரசாஹரஹா பாவனார்த்தம் ஜட்டா மத்தியே அப்படின்னு ஈஸ்வர சம்ஹிதையில சொல்லிருக்கு. பாகவதத்திலையும் சுகர் சொல்லுகின்றார். யசௌச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்த விதிருதேன சிவஹா சிவோ பூத். பகவானுடைய திருவடியிலேந்து பெருகின அந்த கங்கா தீர்த்தத்தை தன்னுடைய தலைமையில தாங்கி சிவபெருமான் அவன் பரிசுத்தியை அடைந்தான் என்று. இப்படிப்பட்ட புராண கதைகளும் நாராயணனுடைய பரத்வத்தை நன்கு விளங்குகின்றன என்பது இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு உணர்த்துகிறார் பலவந்தார். இந்த புராணங்கள்னால இப்ப ஏற்பட்ட எம்பெருமானுடைய பரத்வம், எம்பெருமானுடைய திருநாமம் கீர்த்தனம் பண்ணி அளவந்தாருடைய சீசுக்கிய நாமம் சேவிச்சு இது மூலமாக எம்பெருமானுடைய ஒரு விசேஷமான அனுபவம் ஏற்பட்டு நமக்கும் ஒரு பரிசுத்தி ஏற்பட வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.